ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிரியாஸ் குக்கரி இன்றைக்கி நம்ம ரொம்ப டேஸ்டியான பால்கோவா பால் கோவா ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை க்ளிக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டா நான் போடுற வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் உடனுக்கு உடனே பார்த்துக்கலாம் இந்த பால்கோவா செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி ஆரோக்கிய பால் அதாவது ஃபுல் ஃபேட் இருக்கிற மில்காக எடுத்திருக்கேன் அப்போ தான் உங்களுக்கு பால்கோவா கொஞ்சம் நிறையா வரும் ஃபுல் க்ரீம் மில்க் இந்த மாதிரி ஒரு லிட்டருக்கு எடுத்திருக்கேன் நல்ல ஓப்பனாக இருக்கிற பேனில் வச்சு செய்யலாம் அப்போ தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பால் கோவாவும் கொஞ்சம் நிறைய கிடைக்கும் ஒரு லிட்ரு பாலை நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் பால் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி இப்போது அரை லிட்டர் அளவுக்கு வந்துருச்சு இன்னும் கொஞ்சம் கம்மியாகட்டும் இந்த ஸ்டேஜில் நம்ம சுகர் அதாவது ஒரு லிட்டர் பாலுக்கு கால் கிலோ சர்க்கரை ஆட் பண்ணியிருக்கேன் சர்க்கரை நல்லா மிக்ஸ் ஆகட்டும் சர்க்கரையோட பாலையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விட்டுடலாம் பால் ரொம்ப சிம்லியே வச்சு செய்யலாம் இப்போது பால் எல்லாமே ரொம்ப குறைஞ்சி சூப்பரான பால்கோவா ரெடி ஆயிடுச்சு இது ரெண்டே பொருள் தான் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நெய் ஒரு ஸ்பூன் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு இந்த ஸ்டேஜில் ஏலக்காய் ஃப்ளேவர் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் ஏலக்காய் சேர்த்திக்குவாங்க நெய் உறுக்க வேணாம் அப்படியே போட்டுடலாம் அப்போ தான் பேனோட சூட்லேயே அந்த நெய் உருகி பால்கோவா கூட மெல்ட் ஆகும் அப்போ தான் பால்கோவா சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் சூப்பரான டேஸ்டியான பால்கோவா நமக்கு ரெடி ரெடியாகிருச்சு நம்ம கடையில் வாங்குகிற பால்கோவா கூட கூட நிறைய பன்னீர் அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணுவாங்க நம்ம ஒரிஜினல் பால்கோவா செய்கிறோம் அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ சூப்பரான சுவையான கிருஷ்ணா வீட்லலாம் இந்த மாதிரி கிடைக்கிற பால்கோவா தான் இது உங்களுக்கு நெய் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நெய் நீங்கள் தாராளமாக இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நான் ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன் ஒரு லிட்டர் பாலில் முந்நூற்றி ஐம்பது கிராம் பால்கோவா நமக்கு கிடைக்குது ஸோ சூப்பரான பால்கோவா ரெடி ஆயிடுச்சு கொஞ்சம் போல் நட்ஸ் பாதாம் ஆட் பண்ணி சர்வ் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துக்கும் நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பல்குவை செஞ்சு பார்த்துட்டு உங்களோடய ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்